குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க பேரு? என் பேரு சரண்யா மேடம். சரண்யா? ஆ மேடம். இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனில வொர்க் பண்ணலையா நீங்க? இல்ல மேடம், இப்போதான் பிரஷர். ஜெக்ட்டெல்லாம் முடிச்சு கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க மேடம், ப்ளீஸ். சரி ஓகே, நீங்கள் இவ்வளோ நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லும் போது சார் நான் மேலிடத்துல கொஞ்சம் பேசுகிறேன். ஆ சரிங்க மேடம், அப்பாயின்ட் பண்ண சொல்கிறேன். ஆ சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம், தேங்க்ஸ் மேடம். ஒன் இயர் லைட்டா நிறைய இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது மேடம்? இந்தாங்க. என்ன சரண்யா? என்னோட ரிசைனிங் லெட்டர். ரிசைனிங் லெட்டரா? ஆமாம். என்னாச்சு? இதுக்கு அப்புறம்லாம் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது மேடம் என்னால். ஏதாச்சும்ீங்க எங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வெளியிலலாம் போனால் 1 lakh 2 lakh சேலரி கொடுப்பாங்க. பிச்சை காசு உங்களுக்காக யார் வேலை பார்க்குவா? அதெல்லாம் முடியாது மேடம், எனக்கெல்லாம் சேலரி கட்டுப்படி ஆகல. அதே போல் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது மேடம், நான் வரேன் மேடம். சரண்யா, நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி சரண்யா? இப்போ உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் இதே மாதிரி தான் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு எங்கள் கஷ்டத்தெல்லாம் உறிஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் எங்ககிட்ட எனர்ஜியும் கிடையாது, உங்ககிட்ட வேலை பார்க்குற அவசியமே எங்களுக்கு கிடையாது. நான் வேறு கம்பெனி பார்த்துக்குறேன். ஓகே, குட் பை. சரண்யா மேடம் ஒரு வயசு ஓர கூட நிம்மதியா தின்னம் இல்லையா ஆண்டவ? எங்கடா லஞ்ச் சாப்பிட்டு ஓவர் ஆகிறதுக்கு? அட கடவுளே, என்ன கம்பெனியா? வீட்டில் அரிசி வேற காலேஜி வாங்கிட்டு வரணும். ஆபீஸ்க்கு போக மாட்டேன். இனிமேல் துபாபுர ஆபீஸ்க்கெல்லாம் போலாமா? ஏமா அப்படி சொல்ற? இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சாங்கம்மா, அதுல ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, அதுல தமிழ்ல ஆன்சர் பண்ணிட்டோம். அது அவ்வளவு பேர் முன்னாடி எல்லாரும் சிரிச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா? அது இது போன கம்பெனி நான் வேலைக்கு போனதே பேசுமா, என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க? ஐயோ, அது ஏதோ இதுல பேசிருப்பாங்க கூட. இந்த வேலையை விட்டா வேற என்ன வேலை நம்மளுக்கு கிடைக்கும்? நீ மாமா அப்படி புரிஞ்சுக்காம பேசுற, உன் பொண்ணு நான் கஷ்டப்பட பதுமாமா, உனக்கு பரவாயில்லையம்மா? ஐயோ அப்படி இல்லடி, நம்புமா நான் உனக்கு கூலி வேலை செஞ்சாலும் உன்னை காப்பாத்துவோமா? ஏண்டி சாயந்திரம் வந்து அதுல ஒரு கம்பெனியா? அந்த கம்பெனில யாரு வேலை பார்க்குவாங்க? என்ன அப்படி பேசினாங்க, இப்படி பேசினாங்க? இப்பினடி 9 மணி கூட அவ்வளவு அதுக்குள்ள டான கிளம்பிட்டா? என்ன சொன்னாலும் உடனே ஓடிடுறா, இதுதான் உலகம்.
இன்னைக்கு சாயந்தரம் வருவா, லிஸ்டா அளந்து விடுவா, அப்புறம் கவனிச்சுக்கலாம் அவளை. இரே எனக்கு கண்டிப்பா நீ குடுத்தே ஆகணும். வா வா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆ வாங்க. குட் மார்னிங் மேம். ஆ குட் மார்னிங் சாரா. எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேம். ஆ ஓகே. ஆல் ஆஃப் யூ லிசன் டு மீ. இந்த மந்த் டார்கெட்ல ஒருத்தர் வந்து சிறப்பா வொர்க் பண்ணிருக்காங்க. 13 டேஸ் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் 10 டேஸ்லயே முடிச்சிட்டாங்க, அதுவும் குவாலிட்டியா. ஸோ இந்த அளவுக்கு வந்து யாருமே குவாலிட்டியா ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்களுக்காக ஒரு சின்ன கிளாப் பண்ணிக்கலாம். யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம சாரா தான். அவங்க தான் 10 டேஸில் ப்ராஜெக்ட் முடித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக முடித்து கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் சாரா. தேங்க்யூ மேம். இதே போல் எப்பவும் பண்ணுங்கள். உங்களோட இன்க்ரிமெண்ட் பற்றி நான் மேல் இடத்துல பேசுகிறேன், சரிங்களா? ஓகே மேம். ஆ சரி மேடம், வரேன். ஏய் சாரா. ஆ சொல்றீ அனு. இன்னைக்கு வர சாலரி டேட் ஆயிடுச்சுடி. அன்னைக்கு வர உனக்கு இன்க்ரிமெண்ட் போடுறது சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு எப்படி இன்க்ரிமெண்ட்? ஒரு 50,000-60,000 வரும்டி. இன்க்ரிமெண்ட் வந்தானே மறந்துடாத. இல்ல இல்ல சரியா? சரி சரி மறக்க மாட்டேன். அதெல்லாம் உனக்கு சரி சரி சரி. தேங்க்யூ தேங்க்யூ மேம். ஆ வாங்க சாரா. சாரா உங்களோட சேலரி. தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள். ஏன்னா மேம் 2,000 கொடுத்துருக்குறீங்க. அதுவா? போன மாதம் 10 டேஸ் லீவ் போட்டிருக்கீங்களே, 10 டேஸ் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க. இது ஆக மொத்தம் எல்லாத்தையும் கழிச்சு 2,000 தான் மேடம் வந்துச்சு. 2,000 2,000 நீ வேணி அந்த கொடுமை எப்படி சொல்றது என் வாயில. 2 மாசத்துக்கு முன்னாடி டீ குடிச்ச காசு, பிஸ்கட் காசு எல்லாம் இந்த மாதம் சாயரில புடிச்சிட்டு வெறும் 2,000 கொடுத்து அனுப்பிருக்கு அந்த பொம்பளை. தெரியும் முன்னாடி ஆபீஸ்ல ஜாயின் பண்ண எனக்கு தெரியாதா? ஏன்டி இப்பதான் எனக்கு வருஷம் இப்படி சொல்லத்தாண்டே என்னை அம்மா திரிக்கிறாங்க. நீ வச்சுக்கோ, ஈவினிங் நான் டீட் குடுக்குறேன். வந்து சாரா சாரா உங்க வாட்டர் போய் எடுத்துக்கோங்க. But thanks, yeah. It's okay. Tarimla? Sir? Nice, nice. Thank you, sir. Dear? இந்தாங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல வேண்டாங்க. இருக்குன்னா பரவாயில்ல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. நீங்க அந்த டேபிளுக்கு மாறிக்கோங்க. அங்க இருந்து ஒரு பீஸ் வந்தவங்கலாம் நீங்க பெயிண்ட் பண்ணிடுங்க. சரி ஓகே சார். ஓகே சார். சார் 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 ச
என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார். சொல்லுங்க. எங்கள் ஊரில் எனக்கு ஒரு பையன் கூட வேலையே கொடுத்ததில்லை சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் அந்த கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்தேன். ஓ அப்படியா? எங்கள் ஊரில் அர்க்கானி திருக்கானின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய கூட எனக்கு ஏற எடுத்து கூட பார்க்காது சார். ஓ அப்படியா? ஆமாம் சார், இந்த கம்பெனியில் என்னுடைய கெட்டப்பை பார்த்து எனக்கு ஒருத்தர் கூட ட்ரைனிங்கே சொல்லி கொடுக்கல சார். ஓ அப்படியா? ஆமாம் சார், ஆனால் பரிமளா அவங்க அன்பாக பாசமாக எனக்கு நல்லா ட்ரைனிங் சொல்லி கொடுத்தாங்க சார். ஓ அப்படியே தான் சார், அப்படியே தான் சார். அவங்க குடிக்கிறதுக்கு வச்சிருந்த தண்ணி நீங்கள் கொடுத்தீங்களே ஸ்நாக்ஸ், அதை கூட எனக்கு பாசமாக கொடுத்தாங்க சார். ஓ அப்படியே தான் சார், அப்படியே தான் சார். நான் என்ன அறியாமலே என் மனசு அவங்கக்கிட்ட பறி கொடுத்துட்டேன் சார். அப்படியே தான் சார், அப்படியே சார். நீங்கள் பாட்டு பொசுக்குன்னு அவங்க வேறு இடத்துல உட்கார வச்சிட்டீங்க, எனக்கு கையும் வரல காலும் வரல சார். கட்டினா நான் அவங்கள மட்டும்தான் சார் கட்டுவேன். தலை வலிக்குதுரா?